ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வது. நான் எங்கேயும் நான் இதை வெளிப்படுத்தாத ஒரு என்னன்னு தெரியலைங்க. என்னுடைய அண்ணன் தம்பி கல்யாணத்துல என்னுடைய உறவுக்காரர்களாம் சேர்ந்து நின்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நிக்கிற மாதிரி நான் உணர்றேங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு கூட்டமாக இதை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று வந்து சேர்கின்ற பொழுது இது எல்லாம் பிழை என்று தெரிந்து போகிறது பாருங்க. இதுவரைக்கும் நான் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் பொய் என்று தெரிந்து போகிறது பாருங்க. அந்த வினாடி நமக்கு உண்மையான நிலையில் வாய்க்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. எனக்கு ஒரு 4 வருஷமாயா, உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன். எனக்கு ஒரு 4 வருஷமா முதுகு வலிங்க. இந்த முதுகு வலிக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலீங்க. டிராவல் பண்றதுனால வருதா, நின்று பேசுறதுனால வருதா, பாடம் வந்து நான் நின்று கொண்டுதான் எடுப்பேன். என்னுடைய மேடைகளில் நான் நின்று கொண்டு பேசுவதுதான் வழக்கம். நான் நிறைய நடப்பேங்க. எனக்கு அந்த வாக்கு பண்றதுக்கான அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறேன் உள்ள. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நடந்துடணும். நிறைய நடப்பேன், அதனால வருதா என்னன்னே தெரியல. என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீ யோகா பண்ணனா நீ வந்து முதுகுவலி போயிரும் அப்படின்னு. சில ஆசனங்களை எனக்கு கற்றுத்தருவதற்கான சூழல் வந்தது. நான் கற்றுக்கொண்டேன். 4 வருடமாக அதை செய்கிறேன். ஆனாலும் அது எனக்கு குறையவில்லை. ஆக்ரிவேட் ஆகுது. ஆக்ரிவேட்னா கூடுது. ஒரு நாள் என்னுடைய +2 டீச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அவர்கள் கொஞ்சம் கஷ்டத்துல உடல்நிலையோடு இருந்தாங்க. அவங்கள சந்திக்க போயிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. ஒரு முறை இருக்கு, அந்த முறைக்குள்ள நீ போ. அது என்னன்னா பாடி அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு மருத்துவம் இருக்கான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாடி அலைன்மெண்ட்க்கு முதல்ல போங்க. நாங்கள் என்னன்னு தெரியல, நான் போனேங்க. பாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு உங்களுடைய பாடியில் ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்ருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வலின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக். 21 நிமிஷம் நான் டெய்லி யோகா பண்ணுறேன். ஆனா இது பண்றது 3 நிமிஷம், 3 நிமிஷம் கூட கூடுதல், 2 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரோக். 10 நாள் பண்ணுங்க. நாங்க 10 நாள்ல முதுகுவலி காணுங்க. எனக்கு முதுகுவலியே இல்லை. அது என்ன தெரியுமா ஸ்ட்ரோக்? ஏற்கனவே நான் செஞ்சிட்டு இருந்த ஸ்ட்ரோக்கு எதிர்பதமான ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது, இன்னும் நான் ஒரு 4 வருஷம் செஞ்சிருந்தேன்னா என் முதுகு தண்டு உடைந்து போயிருக்கும். ஆனால் நான் அதை சிறந்த மருத்துவம் என்றுதான் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறேன். எனக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான அந்த புத்தியும் வந்து சேராத காரணத்தினால் நான் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருப்பதுதான் சரி என்ற நிலையில் நான் பழகி கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றை சொல்லுகிறேன் பெருமக்களே, இப்படிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது, கவனமாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மருந்து அந்த சிந்தனையிலும் பேச்சிலும் அடங்கி இருக்கலாம். அது நமக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற தெளிவோடு நீங்கள் அலர்ட் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும்.